வெல்கம் டு விஜிஸ் மதுரை சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, மணத்தக்காளி கீரை கூட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வடைச்சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன், அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன், கொஞ்சம் சூடாகட்டும். அதில் 1 ஸ்பூன் வந்து கடுகுந்தம் பருப்பு போடுறேன், கடுகுந்தம் பருப்பு கொஞ்சம் பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது 1/2 ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கிறேன், அதோட 1-5 பூண்டு வந்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் 20-25 வெங்காயம், சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், அதையும் பொடியை நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா கொஞ்சம் வதங்கி கிடைக்கும். ஒரு தக்காளி வந்து நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பாதி வதங்கி இருக்கு, போதும். அதோட தக்காளி சேர்த்து வதக்கணும். இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன், 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறேன். நீங்கள் தனி மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் லேசாக கலந்து விட்டுக்கோங்க. நான் 2 கட்டு வந்து மிளகு தக்காளி கீரை, பாருங்கள் பொடியை எவ்வளோ பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன்னு, அதை சேர்த்துக்கிறேன். பார்க்க தான் நிறையா இருக்கும், வதங்கினோடனே ரொம்ப கம்மியாயிரும். இதை சேர்த்து நல்லா நம்ம மசாலா எல்லாமே கலக்கிற மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். மூடி போட வேண்டாம், 1 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். கீரை நல்லா 1 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கீரை போட்டோம், எவ்வளோ ரொம்ப கம்மியாக போயிடுச்சு பாருங்கள். நான் பாசிப்பருப்பு வந்து 50 கிராம் வந்து நான் வேக வச்சு வச்சுருக்கேன், அந்த பருப்பை நம்ம சேர்த்துக்குவோம். அதை சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். 1/2 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன் இதோட. நம்ம முதல்ல கீரைக்குமே சேர்க்கலை, இப்போ மட்டும் கறி வைக்க. இந்த பருப்பு போட்ட பிறகு நான் வந்து இந்த 1/2 டம்ளர் தண்ணியை சேர்க்குறேன். நல்லா கிளறி விட்டுக்கலாம். உங்களுக்கு கெட்டியாக வேணுன்னா கெட்டியாக வச்சுக்கலாம், இல்லை நம்ம சாதத்தில் ஊற்றி சாப்பிட போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கலாம். நான் பருப்பு போட்டு 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் 1/2 ஸ்பூன் உப்பை வந்து நான் 1 ஸ்பூன் தண்ணியில் கலக்கி வச்சுருக்கேன், கல் உப்பை, அதையும் சேர்த்துக்கிறேன். கடைசியாக சேர்த்துக்கோங்க உப்பை, நல்லா கலந்து வர்ற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. 3 ஸ்பூன் தேங்காய் துருவல் நான் சேர்த்து வைக்கேன், அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சேர்க்க வேண்டாம். இது வந்து எல்லா கார வகை குழம்பு, எந்த குழம்பு வச்சுருந்தாலுமே சூப்பராக இருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் 1 முறை செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி வாய்ப்புண் வயிற்று புண்ணு இருக்கிறவங்க வந்து இது 3 தடவை சாப்பிட்டாலே போதும், நல்லா வந்து புண்ணெல்லாம் ஆறியிருக்கும். நீங்கள் வேறு எந்த ட்ரீட்மெண்ட்டுமே உங்களுக்கு தேவையில்லை, அந்தளவுக்கு வந்து இது மருத்துவ குணம் நிறைஞ்ச கீரை. இது 3 தடவை சாப்பிடுங்க. நான் செஞ்சது பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.